செஸ் கற்றுக்கொள்ளுங்கள் ஐந்தாவது வீடியோவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருவ என்று வரவேற்கிறேன். இப்போ வந்து நம்ம போன முறை வந்து செக்கு பார்த்தோம். இப்போ விரிவாக செக்மேட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ சென்ற முறை வந்து செக்குனா என்ன, செக்மேட்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம். செக்கை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்தோம். இப்போ செக்மேட் சொல்கிறோம், அதையும் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். செக்குன்னா எனிமியோட கிங்குக்கு டேஞ்சர் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் அ வார்னிங் சிம்பிள். செக்மேட் அப்படின்னு சொன்னால் டேஞ்சர் வந்தாச்சு, ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி செக்கு, ஆபத்து வந்துட்டால் அது செக்மேட். ஆபத்து வரும்போது இருந்தால் அது டேஞ்சர் சிம்பிள் தான். கிங்கை வேறு பக்கம் நீங்கள் நகர்த்தி வச்சுக்கலாம், ஆனால் செக் ஆபத்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. செக்மேட். கிங்குக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி தான் செக்குன்னு சொன்னோம், பிரச்சனை வந்தாச்சு செக்மேட். செக்மேட்னா எனிமி கிங்குக்கு எந்த மூமெண்ட்டுமே இருக்காது, அதுதான் செக்மேட். இப்போ நம்ம இந்த கிங்கு குயின் இருக்குது, நான் குயின் கிங்கு எனிமிக்கு வந்து வெறும் கிங்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ எப்படி செக்மேட் வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது குயினை வந்து எங்கே வச்சா இதுக்கு பேர் செக்மேட். செக்மேட்டு கிங்கை இப்போ எங்கேயும் நகர முடியாது. கிங்கு வந்து ஒரு பக்கத்தில் ஒன்று ஒரு பீஸ் இருந்தால் கேப்சர் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம், ஆனால் இப்போ கேப்சர் பண்ணாது. ஏன்னா கிங் சப்போர்ட் இருக்குது, எனிமி கிங் ஒயிட் கிங் சப்போர்ட் இருக்குது. கிங்கு பக்கத்தில் எனிமி கிங் நியர்பை வரக்கூடாது. கிங்கு அது வந்து அதனால் அதுக்கு வந்து இல்லீகல்னு பேர். இந்த இல்லீகலை பற்றி, லீகல் இல்லீகலை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயிலும் பார்ப்போம். இது செக்மேட். இப்போ கிங்கு வந்து இங்கே மூவ் பண்ண முடியாது, ஏன்னா இந்த குயின் கண்ட்ரோலில் இருக்குது. இங்கே மூவ் பண்ண முடியாது, குயின் கண்ட்ரோல் கிங் கண்ட்ரோல். இங்கே மூவ் பண்ண முடியாது, குயின் கண்ட்ரோல் கிங் கண்ட்ரோல். இங்கே மூவ் பண்ண முடியாது, குயின் கண்ட்ரோல் கிங் கண்ட்ரோல். கேம் கண்ட்ரோல் இருக்குது. கேம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஒயிட்டுக்கு 1 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. பிளாக்குக்கு வந்து 0 கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வேறு எங்கெங்கெல்லாம் செக் வைக்கலான்னு பாருங்கள். செக்மேட். இப்போ வந்து குயின் மாதிரி, குயின் வந்து பிஷப் மாதிரி வச்சு செக்மேட் வச்சோம். குயினுக்கு ரூக்கு வேலையும் செய்கிற தெரியும் அப்படின்றதுனால அது ரூக் மாதிரியும் போயும் செக்மேட் வைக்கலாம். அது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ எப்படி செக்கு வந்து, இப்போ குயின் வந்து ரெண்டு கிங்குக்கும் நடுவில் F7 வச்சுருக்காங்க. அதை வந்து இப்போது பல இடத்துக்கு போயிருங்க. இங்கே வந்து இப்போ ரூக் மாதிரி எப்படி செக் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இப்போ பாருங்கள் ரூக் மாதிரி செக் வச்சாச்சு. இப்போது இதுவும் செக்மேட்டு தான். இப்போ கிங்கு இங்கேயும் மூவ் பண்ண முடியாது, எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. இங்கே போனாலும் செக்கு, இங்கேயும் செக்கு, இங்கேயும் வராது. கிங்கு பக்கத்தில் கிங் வரக்கூடாது, வந்தால் இல்லீகல். ஸோ இதுவும் செக்மேட். ஸோ செக்மேட் வந்து அங்கே வச்சுட்டோம். இப்போ அடுத்தது இன்னொரு வழி இருக்குது. இந்த செக்மேட் வைக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. பிஷப் ரெண்டு டயகனலாக போகும்னு சொன்னோம். ஒரு சைடு F7 வச்சுட்டோம், அப்புறம் ரூக்குனா ஒரு சைடு தான் நேராக போக முடியும். இப்போ அதே இது டயகனலாக இந்த பக்கமும் வைக்கலாம். இப்போ குயின் E8, குயின் A8 வச்சுட்டாங்க. வச்சுட்டா இதுவும் செக்மேட். இப்போ கிங்கு இங்கே வராது, இங்கேயும் வராது, இங்கேயும் வராது, இங்கேயும் வராது, எங்கேயுமே போகாது. இப்போது நம்ம வந்து அடுத்த பொசிஷனில், இந்த பொசிஷனில் வச்சு பார்த்துட்டோம். இன்னொரு பொசிஷன்லையும் அதே மாதிரி குயின் செக்மேட் எப்படின்னு வச்சு பார்ப்போம். இது எங்கே வச்சாலும் இதே தான். அப்புறமா ரூக் செக்மேட்டு, பிஷப் செக்மேட்டு, எல்லா பீஸ்லேயுமே செக்மேட் வைக்கலாம். செக் வைக்கிற மாதிரி தான் இதுவும், ஆனால் செக்மேட்னால் எதுவும் நவராது. ஓகே, இப்போ ரூக் செக்மேட் பார்ப்போம். ரூக் வந்து எனிமி கிங்குக்கு தான் வைக்கும். பிளாக் தான் எனிமி கிங், ஒயிட் ரூக்கில் தான் வைப்பாங்க. எப்படி வைக்கிறாங்கன்னா, ரூக் A7 இருக்க ரூக் எடுத்து ரூக் A8 வச்சா செக்மேட் ஆகிடுது. இப்போ கிங்கு வந்து பிளாக் கிங்கு இங்கே போனாலும் செக்மேட்டு தான், செக்மேட்டு தான். இங்கேயும் வர முடியாது. கிங் நியர்பை இல்லீகல், இங்கேயும் வந்தால் அந்த 3 ஸ்கொயருக்கு வந்தாலும் இல்லீகல். ஸோ இதே ரூக்கு வேறு இடத்துல இருந்தால் எப்படி செக்மேட் வைப்பாங்க அப்படிங்கிறது பாருங்கள். இங்கே இருந்தாங்கன்னா, சப்போஸ் இங்கே இருந்தாங்கன்னா, ரூக் D1 இருந்தாங்கன்னா ரூக் D8 வச்சா இதுதான் செக்மேட். சப்போஸ் இதே பொசிஷன்ஸ் வேறு மாதிரி பாருங்கள்.
அப்போ எப்படிங்கிறது செக்மேட்டுங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போ ரூக் செக்மேட் அப்படின்னா இந்த ரூக்கில் D8ல இருக்கிற தூக்கி ரூக் D1ல வச்சோம்னா இதுவும் செக்மேட் ஆகிடுது. இப்போ நம்ம ரூக் செக்மேட் பார்த்துட்டோம். அடுத்தது வேறு பிஷப் செக்மேட் பார்த்துருவோம். இப்போ வந்து பிஷப் செக்மேட் வைக்க போகிறோம். ஒயிட்டு வந்து ஒயிட்டு பிளே, ஒயிட்டுக்கு வந்து ரூக்கும் பிஷப்பும் இருக்குது. ஆனால் ரூக்கில் செக்மேட் இப்போ வைக்க முடியாது. ரூக்கு போய் E8னு வச்சா கிங்கு கேப்சர் பண்ணிடுவாங்க. வித்தவுட் சப்போர்ட் நைட்டு கூட இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம செக்மேட் வைக்க முடியாது. பிஷப்பை வந்து F4ல இருக்க பிஷப்பை வந்து நம்ம D6னு வச்சா செக்மேட் ஆயிடுச்சு. இப்போ G8க்கு போக முடியாது, ஏன்னா அவங்க ரூக்கை மறைச்சிருக்கு. G7ல நைட் இருக்குது, கிங் E8க்கு வர முடியாது, ஏன்னா ரூக்கு இருக்குது. ஸோ இதுதான் செக்மேட். இப்போ பிஷப்பில் ஏன்னா டார்க் கலர் பிஷப் இருக்கனால கிங்கும் டார்க் கலரில் செக்மேட் வச்சுச்சு. இதே ஒயிட் கலர் பிஷப்பாக இருந்தால் பண்ண முடியாது, ஏன்னா கிங்கு எனிமி கிங் எந்த கலரில் இருக்கோ அந்த கலரில் தான் நம்ம செக்மேட் வைக்க முடியும். இதே மாதிரி தான் ஒயிட் பிஷப்பும். இப்போ அடுத்தது நம்ம நைட் செக் எப்படிங்கிறத பார்ப்போம். செக்மேட் எப்படி வைக்கிறதுன்றது. இதுக்கு முன்னாடி குயின் செக்மேட் பார்த்தோம், ரூக் செக்மேட் பார்த்தோம், பிஷப் செக்மேட் பார்த்தோம். இப்போ நைட் செக்மேட் ஒயிட் பிளே. ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் ஈக்குவல் பீசஸ் தான் இருக்குது, ஆனால் பிளாக்கோட பீஸு உள்ளார போய் மாட்டிக்கிச்சு கிங்கு. ஸோ இப்போ நைட்டால் C7 வச்சாங்கன்னா இவங்க செக்மேட் ஆகிடும். இப்போ பாருங்கள் இந்த நைட்டை மூவ் பண்ணி இங்கே வச்சா செக்மேட். கிங்கு வந்து எங்கேயுமே எஸ்கேப் ஆகாது. ஆல்ரெடி அவங்களுடைய மூணு இதுவுமே பிளாக் ஆகிருக்கு, சரியா? அதனால் வந்து இது வந்து நீங்கள் இப்படியும் செக்மேட் பண்ணலாம். அடுத்தது பான் ஒன்று இருக்குது, பானில் எப்படி செக்மேட் பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதில் நிறைய டைப் இருக்குது, எப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பான் செக்மேட். இப்போ வந்து நம்ம பான் செக்மேட் சொல்லியிருந்தோம். இப்போ பான் செக்மேட் பண்ணுறோம். இதே மாதிரி ஒயிட்டு பிளே தான். ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் ஒரு பிஷப்பு மூணு பான் தான் இருக்குது. இப்போ ஒயிட் பான் புஷ் பண்ணோடனே எப்படி செக்மேட் ஆகுறதுங்கிறத பாருங்கள். இப்போ போய் B3லேருந்து பான் B4க்கு போச்சுன்னா செக்மேட் ஆகிடுது. கிங் A4க்கு வர முடியாது, பிஷப் கண்ட்ரோல் இருக்குது. B5க்கு போக முடியாது, C4 பான் கண்ட்ரோல் இருக்குது. பின்னாடி போக முடியாது, B6லேயும் ஒரு பான் இருக்குது, A6ல பிஷப் இருக்குது. இதுதான் பான் செக்மேட். இந்த மாதிரி போர்டுக்குள்ளே எங்கே வேணாலும் வரும். இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நிறைய இதுக்குண்டான செக்மேட் புக்ஸ்லாம் இருக்குது. அந்த புக்கெலாம் வச்சு நீங்கள் மேட் இன் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நீங்கள் இன்னும் நல்லா கற்றுக்க முடியும். ஓகே, மற்ற விவரங்களை வந்து இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. லீகல்னால் என்ன, இல்லீகல் மூணாக என்ன அப்படின்னு சொல்லி அதை பற்றிலாம் விரிவாக நம்முடைய அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.